இன்றும் ஒரு சில வெளிநாட்டு செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் இதுவரை குரங்கு காய்ச்சலால் 3 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சவுதி செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்று புதியதாக 2 பேருக்கு குரங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பதை கண்டறிந்துள்ளது. சவுதி அரேபியா செய்தி நிறுவனமான எஸ்பிஏ திங்களன்று தெரிவித்துள்ளதாவது, சவுதி சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையின்படி குரங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இதுவரை சவுதி அரேபியாவில் 3 உள்ளது என்று தெரிவித்துள்ளது. அடுத்து பயணிகளுக்கான விமான செய்திகள் இருக்கின்றன, அதை பார்ப்போம். திருச்சி மற்றும் சிங்கப்பூர் இடையே தொடர்ந்து விமான சேவையை வழங்கி வரும் நிறுவனங்களின் பட்டியல் குறித்து விரிவாக பார்ப்போம். அதன்படி இந்த வழித்தடத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்கூட் ஃப்ளை, ஏர் ஏசியா, இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், மிலிண்டோ ஏர் உள்ளிட்ட விமான நிறுவனங்கள் விமான சேவைகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். திருச்சி மற்றும் சிங்கப்பூர் இடையே இரு மார்க்கத்திலும் தினசரி மற்றும் நேரடி விமான சேவைகளை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்கூட் விமான நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன. அதேபோல திருச்சி மற்றும் சிங்கப்பூர் இடையே கோலாலம்பூர் வழியாக நாள்தோறும் 2 மேற்பட்ட விமான சேவைகளை வழங்கி வருகிறது. ஏர் இந்தியா நிறுவனம் இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் திருச்சியிலிருந்து கொழும்பு வழியாக சிங்கப்பூருக்கு விமான சேவைகளை வழங்கி வருகிறது. இண்டிகோ நிறுவனம் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், திருப்பதி உள்ளிட்ட நகரங்கள் வழியாக திருச்சி மற்றும் சிங்கப்பூர் இடையே தொடர்ந்து தினசரி விமான சேவையை வழங்கி வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழித்தடத்தில் நேரடி விமான சேவையையும் விமான நிறுவனம் வழங்கி வருகிறது. மலேசியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மிலிண்டோ ஏர் நிறுவனம் திருச்சி மற்றும் சிங்கப்பூர் இடையே கோலாலம்பூர் வழியாக தினசரி விமான சேவையை வழங்கி வருகிறது. இந்த வழித்தட விமான பயண டிக்கெட் முன்பதிவு மற்றும் விமான பயண அட்டவணை உள்ளிட்ட கூடுதல் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கங்களை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பவர்களுக்கான ஒரு தகவல். வெளிநாடு செல்வதற்காக பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்வதற்காக இணைய வழியில் காலம் மற்றும் திகதியினை முன்பதிவு செய்பவர்களுக்கு மாத்திரம் நாளை முதல் சேவை வழங்கப்படும் என இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக விண்ணப்பதாரிகள் www.immigration.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாக தங்களுக்குரிய காலம் மற்றும் திகதியினை முன்கூட்டியே பதிவு செய்வதன் ஊடாக தேவையற்ற அசௌகரியங்கள் மற்றும் சிரமங்களை தவிர்த்து கொள்ள முடியும் என இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபிய ரியால் 1 இந்திய ரூபா மதிப்பில் 21.24. அதே போல சவுதி அரேபிய ரியால் 1 இலங்கை ரூபா மதிப்பில் 94.47.